Hey everyone, welcome, welcome to Happy Snacking. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைப்பழம் மில்க் மேட்லாம் சேர்த்து இன்ஸ்டன்டான பனானா ஹல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஹல்வா செய்யறதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் 5ல இருந்து 6 முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு நேரம் மாறினதும் 10 திராட்சையை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்து நல்ல பொன் நிறமாகற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை எல்லாம் நல்ல பெருசாயிடுச்சு, முந்திரியும் பொன் நிறமாயிடுச்சு, இப்ப எடுத்து வச்சிடலாம். அதே பேன்ல 1 கப் அளவுக்கு வாழைப்பழம் எடுத்திருக்கேன், அதாவது 3 மல வாழைப்பழத்தை இது போல கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இந்த பழம் எடுக்கிறப்போ ரொம்ப கனிஞ்சும் இருக்க கூடாது, அதே மாதிரி காயாவும் இருக்க கூடாது, கரெக்டா பழுத்து இருக்கணும். அது போல இருக்கிறதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. இத சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும், ஏன்னா இது பழமா இருக்குல்ல, அதனால மிதமான தீயில வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுந்து மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 200 ml அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சூடா இருக்க பால் சேர்க்கவே கூடாது. வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விடுங்க, அப்பதான் பாலோட நல்லா கலந்துரும், சாஃப்டா கிடைக்கும் நமக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாலும் பழமும் நல்லா மசிஞ்சு ஒண்ணு சேர்ந்துருச்சு. 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில கிண்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த அல்வா பதம் வந்துரும். இது போல கொதிக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் பெரிய கரண்டியா வச்சுக்கோங்க, இல்லனா கையில எல்லாம் ரொம்ப தெரிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லனா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அப்படியே சேர்க்க வேண்டாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லனா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா ரொம்பலாம் இனிப்பா இருக்காது, பழத்தோட இனிப்பும் கொஞ்சமா கண்டென்ஸ் மில்க் இனிப்பும் இருக்கும், திகட்டாமையும் இருக்கும். இப்ப பாருங்க நல்லா ஒன்னு சேர்ந்துட்டே வருது. அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது நட் சேர்க்கணும்னா நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். நம்ம சேனல்ல வாழைப்பழம், நட்ஸ், நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்து ஒரு ஹெல்தியான அல்வா எப்படி பண்றதுன்னு இருக்கு. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின்ட் கமெண்ட்லயும் கொடுக்கறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாம் சேர்ந்து 1:2 வந்துட்டு இருக்கு. முக்கியமா இந்த ஹல்வாவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் மிதமான தீயில வச்சேதான் பண்ணணும். அதே மாதிரி கைவிடாம கிண்டிட்டே இருக்கணும், இல்லனா நிறம் மாறிடும், அடிபிடிக்கவும் ஆரம்பிச்சிடும். அந்த பேன்ல ஒட்டாம வரணும், அது வரைக்கும் நீங்க கிண்டிட்டே இருங்க. இது போல வரணும், அப்பதான் நம்மளோட ஹல்வா சூப்பர் டேஸ்டியா இருக்கும். பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு, வாங்க பரிமாறிடலாம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Sudha Sampath. Bye bye.